எல்லோருக்கும் வணக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கூட பெரும்பான்மையான மக்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துட்டு தொடங்கிறது வழக்கமாக இருக்குங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் ஜோசியத்து மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க ஜோசியத்தில் ஆகட்டும் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை கட்டாயம் நடக்கும் அது அதை மாதிரியே தான் கடைபிடிக்கணும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளில் பல பேருக்கு இருக்கு அந்த வகையில் இப்போ உலகம் முழுவதும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது கொரோனா வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸ் குறித்த தகவல்கள் வழியாக போன வருடமே இப்படிப்பட்ட வைரஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு சிறுவன் அதாவது பதினான்கு வயதை நிரும்பிய ஜோதிடத்தில் வல்லமை பெற்ற அந்த பதினான்கு வயது சிறுவன் சொன்ன விஷயம் அப்போ அவர் சொல்றப்போ யாருமே நம்ம கிடையாது இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் தொற்றானது உலகம் முழுவதுமே பரவுனதுக்கு அப்புறமா தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு அபிக்யானந்த எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் அடுத்தடுத்து இவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குங்க பொதுவான மக்களால் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஜோதிடர்கள் கூட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் அபிகே ஆனந்தின் ப்ரொடக்ஷன் அமைஞ்சிருக்கு இப்போது இந்த அபிகை என்ன சொல்லியிருக்காரு ஜூன் முப்பதாம் தேதி கண்டிப்பாக இந்த வைரஸ் குறையுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா அப்படின்ற கொடிய வைரஸ் கொத்து கொத்தா உயிரை பறிச்சிட்டு வருது அன்றாடம் இந்த வைரஸ் தொற்றால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டும் பலியாகிட்டும் வராங்க இந்த வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற பணியில பல ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க இருந்தபோதிலும் அதிகாரப்பூர்வமான மருந்தோ இல்லை தடுப்பு மருந்தோ இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலைங்க எல்லோரும் ஆராய்ச்சியில் இருக்காங்களே தவிர இன்ன வரைக்கும் அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் இந்த வகையில் தான் இப்போ அபிக்யானந்த் மறுபடியும் ஒரு ப்ரிடக்ஷனை வெளிவிட்டிருக்காரு அவருடைய கணிப்புப்படி என்ன நடக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் கொரோனா வைரஸ் பல உயிர்களை பறிச்சு வரக்கூடிய நிலையில இந்த வைரஸ் குறித்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது போன வருஷத்துலேயே இந்த அபிகே ஆனந்த் தன்னுடைய யூடியூப் சேனலில் பதினாலு வயது நிரம்பிய இவர் நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஏப்ரல் இருபது இருபது வரைக்குமே உலகம் ஒரு கடுமையான கட்டத்துக்குள்ள நுழையும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு இந்த சிறுவன் சொன்னது போலவே டிசம்பர் மாதம் சீனாவில் ஒரு பெரிய கொரோனா வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிச்சிருக்கு இது பெரிய பெரிய ஆட்கொள்ளி நோயாக பார்க்கப்படுதுங்க இப்படிப்பட்ட வைரஸ் ஏற்கனவே வந்திருந்தாலும் கூட இது போல இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதோட இன்னைக்கு வரைக்குமே இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியாத வகையில ரொம்ப வேகமா தீவிரமா பரவிட்டு இருக்கு பல நாடுகள்ல கூட இதே வைரஸின் தாக்குதல் அதிக அளவுல இருக்குங்க அபிகே ஆனந்த் அப்படின்ற பதினான்கு வயதை நிரம்பிய சிறுவன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது மாதத்துல தன்னுடைய யூடியூப் சேனலில் உலகமே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதத்துல இருந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே கொடிய நோயால் சிக்கி தவிக்கப் போகுதா அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்கிறது எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு இப்போ இந்த சிறுவனுடைய அடுத்த கணிப்பு அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கும் விதமாகவும் எல்லாருடைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் முதல் ஆறு மாத கால பகுதியில் உலக அளவில் நோய் பரவுதல் மற்றும் உலகளாவிய பதட்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த நோய் பரவலானது உச்சத்தில் இருக்கும் அப்படின்னும் இந்த நேரத்தில் உலகமே ரொம்பவும் பதட்டமான நிலையில இருக்கும் அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருந்தார் அந்த சிறுவன் சொன்னது போலவே மார்ச் ஏப்ரல் வரைக்குமே இந்த வைரஸின் தாக்குதல் ரொம்பவே உச்சத்தை அடைஞ்சிருந்தது மே மாதம் இந்த வைரஸ் குறையும் அப்படின்னே இந்த சிறுவன் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த ஆனந்த் அப்படின்ற ஒரு பிரபல இளம் ஜோதிடர் சொன்ன பல விஷயங்கள் இந்த வருடம் நடந்திருக்கு அப்படின்னும் சில விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுற விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு அபிக்யானந்த் ஜோதிடத்தை பயன்படுத்தி நோய் பரவல் காலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிற இந்திய தொடர்பான நடவடிக்கைகளின் விலைகளையும் இந்தியத்தின் பொருளாதார மதிப்பையும் கணிச்சு சொல்லியிருக்காரு கொரோனா வைரஸ் பரவும் இந்த காலம் அப்படின்றது ஒரு உலகப் போர் அப்படின்றத கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வைரஸுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பலர் இது அரசாங்கங்கள் சம்மந்தப்பட்டதான் நினைக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை போர்க்காலமாக தான் கருத வேண்டும் அப்படின்னு அபிக்யானந்த் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிகளில் உலகம் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கும் அப்படின்றதே இவருடைய கணிப்பாக இருந்தது அதே போல அதே மாதிரிதான் நம்ம அந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்குமே மிகப்பெரிய சவால்களை சந்திக்க நேரிட்டுச்சு ஏன் அப்படின்னா இப்போது செவ்வாய் கிரகத்துடன் சனி மற்றும் வியாழன் இணைஞ்சிருக்கு சந்திரனும் ராகுவும் இணையும் அதுவும் சந்திரனின் வடக்கு முனையில ராகு இருக்காரு ஜோதிடத்துல செவ்வாய் சனி மற்றும் வியாழன் ஆகியவை சூரிய மண்டலத்தின் வெளிப்புற வளையத்துல இருக்கிறதால அது ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரகங்களா கருதப்படுறதால இது ஒரு அரிய நிகழ்வாகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் இருந்திருக்கு அதனால தான் அது எல்லாமே சீரமைக்கப்படும் போது பூமியின் மீது வெளிப்படும் அவற்றின் சக்தி ரொம்ப பெரியது அப்படின்னா அபிகான் சொல்லியிருந்தாரு மேலும் சந்திரன் மற்றும் ராகு இணைப்புகளை பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னா சந்திரன் நீர் கிரகம் ராகு வேகமாக செயல்படக்கூடியது இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சேரும்போது பெரிய தாக்கம் நிகழும் அப்படின்றது இவருடைய கணிப்பாக இருந்திருக்கு தற்போது இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கிறதால தான் சந்திரனின் தாக்குதலால் கொரோனா வைரஸ் பாதிப்பால் மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையை மக்கள் சந்திக்கிறாங்க அதோடு இந்த வைரஸ் பரவுதல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கூட இதுதான் அப்படின்னும் சொல்லப்படுது ராகுவின் வீரியத்தன்மை காரணமாக தான் இந்த வைரஸ் பரவுதல் ரொம்ப வேகமாக நடந்துட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மேலும் இந்த கொரோனா வைரஸ் தீவிரமா பரவும் அப்படின்னும் இந்த காலத்துல மக்கள் சமூக தூரத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அது போல ஏப்ரல் ஒன்னாம் தேதியில ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே இது ரொம்பவே வீரியம் பெற்றதாங்க இருக்கு இந்த வைரஸின் தாக்குதலானது ரொம்ப ரொம்ப வீரியம் பெற்று இப்போ வரைக்குமே குறைஞ்ச பாடு கிடையாது கொரோனா வைரஸால ஆந்திரா ஒடிஷா மேற்கு வங்கம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை வடமேற்கு இந்தியா போன்ற பகுதிகளில் அதிகளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் இந்த வைரஸ் தமிழகத்தை ரொம்ப பெரிய அளவில் தாக்கும் அப்படின்றதும் இவருடைய கணிப்பாக இருந்திருக்கு அப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னே இவர் சொல்லியிருந்தார் அதே போலதான் இந்த வைரஸானது இத்தனை நாடுகளை கடந்து நம்மளுடைய இந்தியாவையும் தாக்கியிருக்கு இந்தியாவில் முக்கியமாக இன்னும் சில பகுதிகள் இவர் சொன்னது போலவே அந்த பகுதிகள் எல்லாம் இந்த வைரஸின் தாக்குதல் ரொம்ப அதிகமாக வீரியம் பெற்று இருந்திருக்குங்க மேலும் கொரோனா வைரஸின் தாக்கம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வைரஸ் தாக்கத்தால் உலகத்தில் உயிரிழப்புகள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது அப்படின்னும் சொல்லியிருந்தார் இவருடைய இந்த ப்ரொடக்ஷன் மட்டுமே தப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா இந்த வைரஸ் குறைய ஆரம்பிக்கவே கிடையாது ஜூன் வரைக்குமே இந்த வைரஸின் தாக்குதல் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த ஜூலை அஞ்சாம் தேதி வரைக்குமே அதாவது இடைப்பட்ட இந்த முப்பது நாட்களுக்குள்ள மூன்று கிரகணங்கள் ஏற்படுது இந்த கிரகணங்கள் காரணமா பல கிரகங்கள் இடமாற இருக்கு இதன் காரணமாக பல மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏற்பட்ட இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணமானது பெரிய மாற்றத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தும் அப்படின்றது இவருடைய கணிப்பாக இருந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சூரிய கிரகணம் அப்படின்னாவே ஒரு தீமையானது வலுப்பெற்று இருக்கக்கூடிய சமயமாக பார்க்கப்படுது அதன் காரணமாக தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தின் விளைவாக தான் இப்படிப்பட்ட ஒரு வைரஸின் தாக்குதலானது உலகம் முழுவதுமே பரவியிருக்கு அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் கணிச்சு சொல்லியிருக்காங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸின் தாக்குதல் அப்படின்றது ஒரு கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றொரு கிரகணம் ஏற்படும் போது குறையும் அப்படின்றது வழக்கத்தில் இருந்திருக்கு அதன் காரணமாக தான் டிசம்பர்ல ஏற்பட்ட அந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் ஏற்பட்ட இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலானது இந்த வருடம் ஏற்படக்கூடிய அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்து முடிந்த சூரிய கிரகணத்தின் காரணமா குறையிறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படின்றது தான் எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கு அந்த வகையில் அபிகே ஆனந்தினுடைய கணிப்பு கூட இது தாங்க இந்த சூரிய கிரகணமானது ரொம்ப பெரிய ஆபத்தை நம்ம பூமிக்கு விளைவிக்காது இருந்தபோதிலும் இந்த கிரகணத்தால் ஒரு சில பாதிப்புகள் நம்ம பூமியில் ஏற்படும் அப்படின்னோ இந்த அப்புறமா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வைரஸ் உச்சம் பெற்று ஜூன் இறுதியிலையும் ஜூலை அஞ்சுக்குள்ளே இந்த வைரஸின் தாக்குதல் குறையும் அப்படின்றதும் இவருடைய கணிப்பாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிறுவன் சொல்லக்கூடிய எல்லாமே நடக்குமா இல்லை மே இருபத்தி போல இதுவும் சும்மா தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வேறு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே